ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோஸ்ட் பாரதி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேச போகிறோன்னா, அக்ரிகல்ச்சர் அப்படி ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோம். அவங்களோட விவசாய முறை, உணவு முறைகள், அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படி பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர்னா விவசாயம். விவசாயம் மீன்ஸ் எப்படின்னா, நெல் நெல் நெற்பயிர்களை விளைய வச்சு உற்பத்தி செய்து அதை வந்து அறுவடை செய்கிற ஒரு ப்ராசஸ் தான் விவசாயம் பண்ணுறது. அதே மாதிரி நெல்கள், கோதுமை, நிறைய பொருட்கள்லாம் விளைய வச்சு அப்படி உற்பத்தி செஞ்சு அறுவடை செஞ்சு முடிப்பாங்க. இதுக்கு தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பேர். இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையோடு இயற்கையோடு இயற்கையாக சார்ந்தால் இதை வந்து விளைவிப்பாங்க. அதுக்கு தேவையான உரங்கள், தண்ணீர், அப்புறம் வந்து சூரிய ஒளி அப்படின்லாம் நிறைய இருந்தால் தான் அந்த 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 பொருளுக்கு கரெக்டான ஒரு ஒரு வளர்ச்சி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் கர இது இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பொருள் கரெக்டாக வந்து முழுமையடையும், ப்ராசஸ் கம்ப்ளீட்டாகவும் சொல்லுவாங்கல்ல. ஆனால் அந்த காலத்தில் வந்து எப்படி அவங்களோட விவசாய முறை இருந்துச்சுன்னா, இந்த எருதுகள், காளை மாடுகள் அதுகளை யூஸ் பண்ணி தான் விவசாயம் பண்ணாங்க. இந்த நிலத்தை நிலத்தை உழுதல் அப்படி நிறைய ப்ராசஸ்லாம் உண்டு. ஆனால் அவங்க வந்து அந்த உடல் உழைப்பாலையும் விவசாயம் செய்தால் தான் செஞ்சால் தான் அவங்க வந்து அன்னைக்கு நிம்மதியாக தூங்குவாங்க. அடுத்து அவங்க உணவு முறைகள். இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எல்லாம் கெமிக்கல் அப்படிலாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கண்டிப்பாக கிடையாது. அந்த காலத்தில் வந்து அவங்க சாப்பாடு வந்து ஃபுல்லாக சத்து நிறைந்த சாப்பாடு, காய்கறிகள், அவங்கள விவசாயம் பண்ணி அவங்கள சாப்பாடுலாம் சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் உள்ள சாப்பாடு ஒரு சத்து சத்துக்கள் நிறைந்தே இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள சாப்பாடுலாம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இதுதான் உண்மை. இதனால தான் இந்த வெள்ளை முடி வர்றது, உடல் இந்த வளர்ச்சி குறைவு அப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்கள நடத்த வச்சு அவங்கள பயிரிட்டு ஒரு சந்தோஷமாக வாழ்ந்தா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து விவசாயம் செய்யணும்னா கண்டிப்பாக பேங்க்ல லோன் வாங்கணும், எல்லாம் பண்ணணும். கண்டிப்பாக அந்த அறுவடை முடிக்கிறதுக்குள்ள அவர் வந்து படாத பாடுபட்டுருவார். இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, என்ன சொல்றது, இல்லை இன்னைக்குள்ள விவசாயம் வந்து அழியிற தருவாயில் இருக்குது. விவசாயம் வந்து தேசிய தொழிலாக கருதப்படுகிறது, கருதப்படுகிறது. ஆனால் விவசாயம் வந்து என்றைக்கும் முதுகெலும்பாக தான் இருக்குது. ஆனால் அது யாருக்கும் தெரியறது இல்லை. அது என்னைக்கு விவசாயம் மேலே வருதோ அன்னைக்கு நம்ம நாடு மேலே வரும். கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ இந்த கொரோனா பீரியடில் வந்து ஒவ்வொரு விவசாயம் கஷ்டப்படுவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். இதை சார் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணணும். எனக்கு அப்படி ஏதாவது விவசாயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக விவசாயிகள் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவங்கள உதவி பண்ணுவேன். பட் அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, கண்டிப்பாக இந்த கொரோனா பீரியடில் நீங்கள் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், மறக்காம மாஸ்க்கும் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. நான் மேலும் பல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சத்யபாரதி. பாய்.